வணக்கம். கணக்கு மினிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் அண்டு ரெடியூஸ்டு போர்ஷன் இதை பார்த்துடலாங்கன்னு. நீங்கள் உங்கள் புக் எடுத்துக்கங்க, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கங்க. பாருங்க கண்ணே, ஹிஸ்ட்ரியில் ஃபுல் யூனிட்டுமே வராது அப்படின்னு எந்த யூனிட்டுமே இல்லைக்கனு. ஒரு ஒரு யூனிட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது. அது நான் உள்ள புக்குக்குள்ளே காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க எக்ஸசைஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 6th 7th 6வது யூனிட்டும் 7வது யூனிட்டும் டோட்டலாகவே வராது. ஸோ அது பாருங்கள், பேஜ் நம்பர் 132 ஆரம்பிக்கிற 6வது யூனிட்டும் 139 ஆரம்பிக்கிற 7th யூனிட்டு ரெண்டுமே வராது கண்ணு, ரெண்டுமே ரெடியூஸ்டு. அடுத்து சிவிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6வது லெசன் கிடையாதுக்கன்னு, 6வது லெசன் வராது. ஓகேவா? இது வந்து நான் இப்போதைக்கு சொல்கிற போர்ஷன்னு இல்லை, இது அநேகமாக ஆனுவல் போர்ஷன் இதுவாக தான் இருக்க முடியும். இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் அப்போதைக்கு அப்லோட் பண்ணிடுறேங்கண்ணே. இப்போது இது வரைக்கும் வந்த நமக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் ரிடக்ஷன் ஆகிருக்குது. ஓகேவா? பாருங்கன்னு 6th யூனிட்டு இது டோட்டலாக வராது, 208வது பேஜில் ஆரம்பிக்கிறது. அடுத்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஆனால் இருந்தாலும் இதில் ஒவ்வொரு யூனிட்லேயுமே டோட்டலாக வராத யூனிட் வந்து இந்த 6th அதில் 6th 7th தாங்கன்னு. அது போக ஒவ்வொரு யூனிட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது, அதை அப்படியே புக்குள்ளே நோட் பண்ணிக்கங்க. பாருங்கண்ணே, பேஜ் நம்பர் 8 இருக்கக்கூடிய 1st யூனிட்டுக்கான எவல்யூஷன், இதில் வந்து எந்த ஒரு ரிடக்ஷனுமே கிடையாது கண்ணு, எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. இதில் 8th பேஜில் இருக்கக்கூடிய 1st யூனிட்டுக்கான எக்ஸசைஸில் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. ஓகேவா? அடுத்து செகண்ட் இயர் லெசனுக்கான எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 24 பேஜ் நம்பர். பாருங்கண்ணே, செகண்ட் லெசனுக்கானது பாருங்க 23 பேஜ் நம்பர், 23 இருக்கு இல்லையா, இதில் என்னெல்லாம் வராதுன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 24 6th ரோமன் இருக்குல்ல பாருங்கண்ணே, ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா கண்ணே, 6th இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th கொஷின் ரெடியூஸ்டு. ஓகே கண்ணே, பேஜ் நம்பர் 24 6th கொஷின். ஓகேவா? அதிலே 7th இந்த 4th கொஷின் ரெடியூஸ்டு கண்ணே, 7th ரோமனில் 4th கொஷின். செகண்ட் யூனிட்டுக்கு அவ்வளோதான். இது பாருங்கண்ணே பேஜ் நம்பர் 24. அடுத்து பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. 32 பாருங்கண்ணே ஸ்டார்ட் ஆகுது, 32 இந்த யூனிட்டுக்கான எவல்யூஷனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd யூனிட்டில் என்னெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 34 பாருங்க கண்ணு, பேஜ் நம்பர் 34 6th ரோமன் இருக்குல்ல கண்ணு, 6th ரோமனில் 4th 5th 6th நான் ரவுண்ட் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணிக்க பாருங்க கண்ணு, இந்த 3 குவஷனுமே வராது. ஓகேவா? 4th 5th 6th ரெடியூஸ்டு கண்ணு, நோட் பண்ணிட்டீங்களா? பேஜ் நம்பர் 34 அதிலே 7th 3rd குவஷன். ஓகேவா? அடுத்து 4th யூனிட்டு, 4th யூனிட் பாருங்கண்ணே இது ஃபுல்லாகவே வரும், 4th யூனிட்டுக்கான எவல்யூஷன் ஃபுல்லி. ஓகேவா? இதில் எதுவுமே ரெடியூஸ் ஆகலை. அடுத்து 5th யூனிட்டு, பேஜ் நம்பர் 56 இருக்கக்கூடிய 5th யூனிட்டுக்கானது பாருங்கண்ணே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேஜ் நம்பர் 57 6th 3rd கொஷின் வராதுக்குன்னு, 6th ரோமனில் 3rd கொஷின் வராது. அடுத்து 7th ரோமனில் 2nd 3rd 4th இது 3 வராதுக்குன்னு, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கோங்க, இது 6th யூனிட்டுக்கானது. இதில் பாருங்கண்ணே பேஜ் நம்பர் 65 இருக்கக்கூடிய எவல்யூஷனில் 66 அதாவது அடுத்த பேஜில் 6th ரோமனில் 4th குவஷின் வராது,
7th Roman la second question varadhu. Note pannitingla? Okay. At the 7th unit parunga. Page number la irukka evolution ke 74th page la 6th Roman la parunga ne 6th Roman la second 4th varadhu. Theriyudhingla? 6th la second 4th. Note pannikkinga rendu varadhu. அடுத்தது அவ்வளவுதான் இந்த யூனிட்ல அவ்வளவுதாங்க அடுத்து 8th யூனிட்டுக்கான எவல்யூஷன் பாருங்க 82 பேஜ் நம்பர்ல இருக்குது இதுல 83 பேஜ் எடுத்துக்கங்க 83 ல இருங்க பேஜ் நம்பர் 83 எடுங்கனே இதுல பாத்தீங்கன்னா 6th ரோமன்ல செகண்ட் क्वेश्चन வராது அதே மாதிரி 5th வராது செகண்ட் 5th ஓகேவா Correct and note panikkana. At the 7th Roman la second question varadhu. Ninga mark panumbodhu mistake ah panitta kuda once more the video paathittu innodhuva correct panikkinga thappilla. Note panningla. At the geography poyiralam. First evolution on the full page number 92 larka kudi evolution on the fully. Add the 103 second unit. Jogger fill second unit kane. Page number 102 la parankane evolution rakliya. Adala apri add the page 103 la. இதெல்லாம் வராது நோட் பண்ணிக்கங்கனே இதுல கொஞ்சம் நிறையவே இருக்குது அதாவது ரிடூஸ் ஆனது பாருங்கனே 5th ல 1 2 4 இது மூணு क्वेश्चन வராதுக்கனே 5th ல 1 2 4 6th ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வராது 7th ல ஃபர்ஸ்ட் செகண்ட் வராது 8th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வராது நோட் பண்ணிட்டீங்களா 5th ல 1 2 4 6th ல ஃபர்ஸ்ட் 7th ல 1 2 8th ல ஃபர்ஸ்ட் Okay, wow. Add the third unit evolution, page number 120. 120 la parunga. In the evolution la pathinga abdina, idu fully kane, idu reduce agala. இது வந்து fully fully னா நீங்க அத எழுதி வச்சுக்கங்க கண்ணே இல்லனா ஏன் இதல நாம மார்க் பண்ணல அப்படினு உங்களுக்கு தோணல இல்லையா சோ இது ஃபுல்லா அடுத்து யூனிட் 5 யூனிட் 5 காணது வந்து 130 ல இருக்கு 129 ல இருக்குது கண்ணே எவல்யூஷன் அது அப்படியே 130 பேஜ் நம்பர் எடுத்துக்கங்க கண்ணே இதல பாருங்க 130 ல 130 ல பாருங்க கண்ணே 6th ல 6th la 2nd 4th 6th idu moonu varadukana sorry sorry 4th la 2nd 4th 6th note panitingla 2nd 4th 6th idula avladha gana adutha unit 6 eduthukka unit 6 adukana access parangana 137 la irukudhu evolution அதல 38 அடுத்த பேஜ் எடுங்க இதல பாத்தீங்கன்னா எதுவும் மார்க் பண்ணல கண்ணே சோ 137 வந்து இல்ல இல்லையா கண்ணே இந்த யூனிட்டே கிடையாது கண்ணே கிராஸ் பண்ணிடுங்க ஓகேவா இந்த யூனிட்டே கிடையாது 137 ல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் வராது டோட்டலா வராது கண்ணே அதே மாதிரி 100 அடுத்து நமக்கு இந்த 7th உம் இல்ல இல்லையா 7th unit ले लगा ना 154 कुड़ी exercise हो रहा है इधर का exercise करेंगे ना इंगर के 154 लड़के दिले आधो हो रहा है cross पने किंगे नूती exercise हो Tamil medium को ना note पने क्लांगे ना ये ना ना वंदे exercise number evolution हो सोल रहे question number हो सोल रहे सो आधा बच्चे कंडो पड़चे निंगे वंदे tick पने किंगे ये ना Tamil medium ने के book कर से ना ना उंगलों को अध काना video upload पन रहे கேவா இப்ப பாருங்க 154வது பக்கத்துல இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் வராதுக்கனே அடுத்து 8th யூனிட் இதுக்கான எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா 166 பேஜ் நம்பர் 165 கண்ணே எவல்யூஷன்
பாருங்க இது வந்து ஃபுல்லி ஓகேவா இதுல வந்து எந்த ஒரு ரெடியூஸும் இல்ல கண்ணே இது வந்து ஃபுல்லா வரும் பேஜ் நம்பர் 165 ஓகேவா அடுத்து சிவிக்ஸ் பாருங்க சிவிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான எவல்யூஷன் பேஜ் நம்பர் என்ன கண்ணே 175 இல்லையா கண்ணே இது வந்து ஃபுல்லா ஓகேவா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான எவல்யூஷன் வந்து என்ன கண்ணே ஃபுல்லி ஓகேவா அடுத்தது செகண்டு செகண்ட் சிவிக்ஸில் செகண்ட் யூனிட்டு அதுக்கான பேஜ் நம்பர் 180 இருக்கு பாருங்க கண்ணே 180 இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்டுக்கான எக்ஸசைஸ் ஆர் எவல்யூஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ரெடியூஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் இல்லை கண்ணே அதுவும் ஃபுல் தான் இதுவும் வந்து ஃபுல்லாக வரும் படிச்சுக்கோங்க அடுத்தது 186 அடுத்தது தேர்ட் யூனிட்டு தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 186 எவல்யூஷனு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வருங்கண்ணே இது ஃபுல்லி அடுத்தது யூனிட் 4 யூனிட் 4க்கான எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 195 இருக்கு இதில் ஏதாவது ரெடியூஸ் ஆயிருக்குதுக்குன்னு பாருங்கள் 196 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க 196 இந்த பேஜில் பாருங்கன்னு சிக்ஸ்த்து கொஷின் சிக்ஸ்த்து ரோமன் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இது மூணும் வராது நோட் பண்ணிக்கோங்க அப்படியே அடுத்த பேஜ் 197 197 பக்கத்துக்கு வாங்கினேன் அதில் செவன்த்தில் பாருங்கனே இந்த ஃபஸ்ட்டும் தேர்டும் வராது நோட் பண்ணிட்டீங்களா அடுத்தது யூனிட் 5 இதுக்கான எவல்யூஷன் பேஜ் நம்பர் 105 இருக்கு 205 இருக்கு எடுத்துக்கோங்க 206 பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏதாவது ரெடியூஸ் ஆகுதான்னு பாருங்கன்னு 206 இந்த பேஜ் அடுத்து அதுலேயே அடுத்த பேஜ் 207 அந்த பேஜில் மேலே வாங்க மேலே பாருங்கன்னு பேஜ் நம்பர் 207 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிக்ஸ்த்து ரோமனில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இல்லை கண்ணு சிக்ஸ்த்து ரோமனில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எயித்து இந்த மூணு குவஷனும் கிடையாது செவன்த்து ரோமனில் ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை ஓகேவா நோட் பண்ணிட்டீங்களா பாருங்க கண்ணு எந்த எவல்யூஷன் நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் 105 இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 105 இருக்கக்கூடிய எவல்யூஷனுக்கு இது 106th பேஜ் அப்படியே சரி கண்ணே 206th பேஜ் அடுத்து 207 அந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ரோமனில் பாருங்க கண்ணே இங்கே இருக்குது சிக்ஸ்த்து ரோமன் இந்த சிக்ஸ்த்து ரோமனுடைய கண்டினியூட்டி இங்கே இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எயித்து மூணு கொஷின் கிடையாது அதுலேயே செவன்த்தில் ஃபஸ்ட்டு செகண்டு கிடையாது ஓகேவா அடுத்து யூனிட் 6 யூனிட் 6 தான் டோட்டலாக இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவல்யூஷன் க்ராஸ் பண்ணிக்கலாம் எவல்யூஷன் எங்கே இருக்குது பாருங்கன்னு பேஜ் நம்பர் 214 இருக்குது இது டோட்டலாக வராது ஓகேவா அடுத்தது யூனிட் 7 செவன்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பேஜ் நம்பர் 222 இருக்குதுக்குன்னு இதில் என்ன வராதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்க கண்ணு பேஜ் நம்பர் 222 இருக்கக்கூடிய எவல்யூஷனு இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெடியூஷன் இருக்குது கண்ணு ரெடியூஷன் இருக்குது ரெடியூஸ் பாருங்க கண்ணு சிக்ஸ்த்தில் செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ரோமனில் செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அடுத்தது செவன்த்து ரோமனில் தேர்டு குவஷின் வராது ஓகேவா நோட் பண்ணிட்டீங்களா கண்ணு சிக்ஸ்த்தில் செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்தில் தேர்டு அடுத்து எக்கனாமிக்ஸ் கண்ணு
எக்கனாமிக்ஸில் வந்து எதுவுமே ரெடியூஸ் கிடையாதுக்குன்னா அப்படியே ரெண்டு யூனிட் இருக்குது, ரெண்டு ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டு அதுக்கான எக்ஸசைஸ் பாருங்கன்னு 235 இருக்கு, அது ஃபுல்லி ஓகேவா. 235 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த செகண்ட் யூனிட்டு அதுக்கான எவல்யூஷன் எடுத்துக்கோங்க, 248 இருக்க பாருங்க. பாருங்கன்னு 248 இருக்குது, இதுவும் ஃபுல்லி கண்ணு, இது எல்லாமே படிச்சுக்க, இதில் எதுவும் ரெடியூஸர் இல்லை. இவ்வளோதாங்க, நிறைய கொஷின்ஸ் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்கன்னு. அப்படியே கொஷின் பேட்டர்ன் பார்க்கலாம் வாங்க. கொஷின் பேட்டர்ன் பாருங்கண்ணே, ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் 2022 எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு. ஃபஸ்ட்டு சூஸ் சீட்டுக்குண்ணே, ஃபஸ்ட் என்னன்னா சூஸ் சீட்டில் 15 மார்க்குக்கு, அடுத்து ஃபில்லப்ஸ் ஒரு 5 மார்க்கு, மேட்ச் 5 மார்க்கு, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 5 மார்க்கு, அடுத்து இன்னொரு சூஸ் இது தெரியுமில கண்ணே, குட்டி குட்டியாக சூஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே ஒன்று ஒன்று அதில் வந்து அந்த சூஸில் ஒன்று வரும். அடுத்தது வந்து ஆட் ஒன் அவுட் இருக்கு இல்லையா, அதில் ஒன் மார்க், அதாவது மார்க் ஒன் மார்க்குக்குன்னு, இது வந்து 15 மார்க்குக்கு புரிஞ்சுதுங்களா, இது வந்து 15 மார்க்குக்கு சூசிட்டு, ஃபில்லப்ஸ் ஒரு 5 மார்க்கு, மேத்ஸ் வந்து ஒரு 5 மார்க்குக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 4 மார்க்குக்கு, இதெல்லாம் மார்க்குன்னு. கொஷின்ஸ் இல்லை, 5 கொஷின் கிடையாது, மார்க் எல்லாம் ஒன்று தான் இல்லையா, இருந்தாலும் நான் மார்க்கே சொல்லிடுறேன். 4 மார்க்குக்கு சூஸ் ஒரு 1 மார்க்கு, அடுத்து வந்து ஆட் ஒன் அவுட் ஒரு 1 மார்க்கு, அடுத்து வந்து கிவ் ரீசன் அதில் வந்து 3 கொஷின்ஸ்க்குன்னு 2 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின் வந்து 3 கொஷின், டோட்டலாக 6 மார்க்கு. அடுத்து டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4 கொஷின், 2 மார்க் கொஷின் தான், 4 கொஷின்ஸு கரெக்ட், 4 கொஷின் 2 மார்க் கொஷின், அப்போ 8 மார்க்கு, இதுதான் மார்க்னு நினைக்கிறேங்கன்னு, 2 மார்க் 4 கொஷின் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர், ஷார்ட் கொஷின் ஆன்சரு, அது பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ் வரும், 2 மார்க்குன்னு, 10 கொஷின்ஸ்க்குன்னு, ஒன்று ஒன்றுக்கும் வந்து 2 மார்க்கு, 20 மார்க், 10 கொஷின்ஸு 2 மார்க்ஸ் ஓகேவா கண்ணே. அடுத்து டீட்டெயிலு, அது பார்த்திங்கன்னா 4 கொஷின் கேட்பாங்க, ஒன்று ஒன்றுக்கும் 5 மார்க்கு, இந்த சைடுக்கு தான் மார்க்கு, 4 கொஷின்ஸு, ஒன்று ஒன்றுக்கும் 5 மார்க்கு, 20 மார்க்கு. அடுத்து இந்தியா மேப் ஒரு 5 மார்க்கு, வேர்ல்டு மேப் ஒரு 5 மார்க்கு, பாருங்க கண்ணே, டோட்டல் 100. ஒன்ஸ் மோர் பார்த்துக்கோங்க, ஓகே குட்டீஸ், நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். இதுதான் கொஷின் பேட்டர்ன், ஸோ எத்தனை மார்க் கொஷின், எத்தனை கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டைம் கால்குலேட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுங்க, அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ணு. அடுத்தது இதே மாதிரியான கொஷின் பேட்டர்னும் ரெடியூஸ்டு போர்ஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கிறதுக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள். பாய் குட்டீஸ்.